மீன ராசிக்கான மாசி மாத பலன்கள். மாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு சூரியனோடு இணைந்து 12 இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் ராகுவும் 9 இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். சகோதர ஒற்றுமை குறையலாம். வழக்குகளில் திடீர் திருப்பம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும். வரப்போகும் ராகுகேது பயிற்சி காலம் வரை மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதால் ஓரளவு மன அமைதி கிடைக்கும். மாசி 14 தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உள்ள சனியோடு இணைவதால் நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம். குரு பயிற்சிக்கு பிறகு அதை ஏற்று கொள்ளலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள். மாசி 14 தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது யோகம்தான். நினைத்தது நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. நீண்ட நாள் நோய் அகலும். பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். உத்தியோக மாற்றங்கள் விரும்பும் விதத்தில் அமையும். மாசி மாதம் 17 தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 12 மறையும் பொழுது நன்மை செய்யும் என்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவர். சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூடும். புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இம்மாதம் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சியை பைரவர் வழிபாடு அகற்றும். பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது விரிசலை தடுக்கும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்கள். பணிபுரியும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.